பழனி முருகன் கோவிலில் நாதஸ்வரம் தவில் இசைக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என முறையிட்ட இசைக்கலைஞர்களை கோவில் உதவி ஆணையர் லட்சுமி தரக்குறைவாக பேசிய சம்பவம் பக்தர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் முருகன் கோவிலில் வரும் 19ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை தைப்பூச திருவிழா கோலாகலமாக நடைபெறவுள்ளது. இதனை ஒட்டி தற்போதில் இருந்தே திரளான பக்தர்கள் பழனி கோவிலுக்கு பாத யாத்திரை செல்ல தொடங்கியுள்ளனர். கரூர் மாவட்டம் தோகைமலையை சேர்ந்த பக்தர்கள் காவடி எடுத்துக்கொண்டு கோவிலுக்கு பாத யாத்திரையாக சென்றனர். அவர்களுடன் நாதஸ்வரம் தவில் வாசிக்கும் இசைக்கலைஞர்களும் மேளங்கள் வாசித்தபடியே கிரிவல பாதையில் சென்றனர். படிப்பாதை வழியாக மலைக்கோவிலுக்கு செல்ல முயன்றபோது அங்கிருந்த கோவில் பாதுகாவலர்கள் மேளதாளங்களுடன் மலையேற அனுமதி இல்லை என கூறி அவர்களை தடுத்து நிறுத்தினர். நாற்பத்தி 42 ஆண்டுகளாக தொடர்ந்து கோவிலுக்கு வந்து செல்கிறோம், தற்போது மட்டும் ஏன் அனுமதி இல்லை என சொல்கிறீர்கள், அனுமதி இல்லாதது தொடர்பாக அரசாணை உள்ளதா என கேட்டு பக்தர்களும் இசைக்கலைஞர்களும் கடும் வாக்குவாதம் செய்தனர். இதையடுத்து கோவில் உதவி ஆணையர் லட்சுமியிடம் சென்று அவர்கள் முறையிட்டனர். அப்போது அவர்களிடம், நீங்கள் வாசிப்பது நாதஸ்வரமே கிடையாது, பழனி முருகனே எழுந்து ஓடும் அளவிற்கு மோசமாக நாதஸ்வரம் வாசிப்பதாக கூறி வசை பாடினார் அந்த பெண் அதிகாரி. நீங்க கீழே கிருவிதுல நீங்க கும்மாளம் போடுங்க, நான் வேணாம் கேக்கல. மலையில கும்மாளம் நாங்க நாதஸ்வர தவில் தான் மேடம் வாசிக்கிறோம். நாதஸ்வரம் அன்னைக்கு வாசிச்சதை வந்து ஊருக்கு போட்டு காமிங்க, யாராவது நாதஸ்வரம் சொல்றாங்க. நாங்க மலைக்குன்னு வந்துட்டு நாங்க பத்தி பாக்கிட்டு மட்டும் வாசிப்போம். அபஸ்வரமும் முருகனே வச்சு ஓடுற அளவு கிடைக்கீங்களா? பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு உட்பட்ட நாதஸ்வர இசை கல்லூரியில்தான் தாங்கள் இசை கற்றதாக கூறியவர்களிடம் அந்த சான்றிதழை நானே ரத்து செய்து விடுகிறேன் என அடாவடித்தனமாக பேசினார் கோவில் உதவி ஆணையர் லட்சுமி. கோயில் பணியாளர்களுக்கு மட்டும்தான் அனுமதி உண்டு, என்னத்தை படிச்சீங்க நீங்க? நம்ம ஸ்கூல்ல படிச்சுட்டு யார் உங்களுக்கு பாஸ் சர்டிபிகேட் கொடுத்தது? கொண்டாங்க உங்க சர்டிபிகேட்டை, ரத்து பண்றதுதான் உங்க சர்டிபிகேட் கேட்டு. தங்களது வாழ்வாதாரமே இதை நம்பித்தான் உள்ளது. 10 நிமிடம் மட்டுமாவது எங்களை மலையேறி நாதஸ்வரம் வாசிக்க அனுமதியுங்கள் என இசைக்கலைஞர்கள் மன்றாடிய போது அதனை சிறிதும் காது கொடுத்து கேட்காத அதிகாரி அவர்களிடம் மிரட்டும் தொனியில் எகிரினார். அத்தோடு பழனி மலையில் அருள் வந்து சாமி ஆடும் பெண் பக்தர்களை குடித்துவிட்டு ஆடுவது போல ஆடுகிறார்கள் என கூறியது பக்தர்களை பேர் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. இதற்கு முன்னால் பணியில் இருந்த அறநிலையத்துறை இணை ஆணையர் நட்ராஜ் என்பவர் பழனி மலையில் நாதஸ்வரம் தவில் இசைக்கு அனுமதி அளித்திருந்தார். இதனை மேற்கோள் காட்டி பக்தர்கள் கோரிக்கை விடுத்த போது ஓய்வு பெற்ற அதிகாரியை திரும்ப வர சொல்லிவிட்டு நீங்கள் நாதஸ்வரம் இசைத்துக் கொள்ளுங்கள் என உதவி ஆணையர் லட்சுமி தென்னாவட்டாக பேசியது பக்தர்களை சங்கடத்திற்கு உள்ளாக்கியது. பழனி மலையேற இசைக்கலைஞர்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு இசைக்கலைஞர்களையும் பெண் பக்தர்களையும் அவதூறாக பேசிய அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கையும் வலுப்பெற்றுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.